ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திமுக கட்சியில் புதிய இளைஞர் அணி தலைமை பொறுப்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு விஷயத்திற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் ஆட்சியில் அனுபவமே இல்லாத உதயநிதிக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு ஏன் கொடுக்கிறார்கள் என்று பயங்கரமாக கண்டனம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அதிமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா பேசுற மாதிரியான ஒரு பழைய வீடியோவை இப்போ வைரலாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு வருகிறார்கள். திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக அக்கட்சி தலைவர் ஸ்டாலினோட மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கட்சி பத்திரிகை மற்றும் முரசொலியோட நிர்வாக இயக்குநராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் முறையாக கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவோட வெற்றி அதிகப்படியாக பேசப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகப்படியான வேலைகளை பார்த்திருக்கிறார் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் திமுக சார்பாக பிரச்சாரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் தான் போயிருந்தார் என்றும், அப்பொழுது பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது ஆளும் கட்சியான அதிமுக, பாஜக அப்படின்னு எல்லா அரசையும் பயங்கரமாக விமர்சித்து பேசியிருந்தார். இவரோட இந்த பேச்சு பிரச்சாரத்திற்கு வந்திருந்த மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் உதயநிதியோட பிரச்சார பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கொண்டிருந்தது. இப்போ தேர்தலோட முடிவுகள் எல்லாமே வெளிவந்து மக்களவையில் 38 உறுப்பினர்களை திமுக கூட்டணி பெற்றுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு ஆற்றிய களப்பணியை பார்த்த திமுக தலைவர்கள் நிச்சயமாக கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலினுக்கு வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதன்படி பார்த்தால் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு திமுக இளைஞர் அணி சார்பாகத்தான் பொறுப்பு கொடுத்திருந்தார். அதன்படி பார்த்தால் இப்போ உதயநிதிக்கும் அவருடைய தந்தை திமுக தலைவருமான ஸ்டாலின் இதே பொறுப்பை தான் வழங்க வேண்டும். அப்படி ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் திமுக பக்கம் இளைஞர்களோட வாக்குகளை ஈர்க்க முடியும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பான இளைஞர் அணி செயலாளராக பதவி அளிக்க போவதாக மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்க்கும்படி திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் முரசொலி நிர்வாக இயக்குநராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக திமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இணைந்திருக்கிறார். இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு. அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன். அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட் கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யாரது? Who is the black sheep?